காவல்துறை இருக்கும்போது அடிச்சு கொண்டான வீடியோவே எங்ககிட்ட ஆதாரம் இருக்கு. அந்த ஆதாரத்தை நான் உங்களுக்கு நான் சப்மிட் பண்றேன், அதையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஆனா திருநாட்சவன் வழக்கு போடாம இது நாங்கள் எங்களுடைய போராட்டம் ஓயாது. அவர் வந்து ஒரு கன்சியூமரில் அவர் வழக்கு தொடுக்கிறாரு, உடனே கூப்பிட்டு வச்சு சட்டை இறக்கி வச்சு. அதுவும் மெயின் பாளையங்கோட்டைங்கிறது ஒரு பெரிய ஒரு சிட்டி, திருநெல்வேலி மாவட்டத்துக்குள்ள பாளையங்கோட்டை வந்து மிகப்பெரிய ஒரு சிட்டி. அந்த சிட்டியில் மெயின் ரோட்டில் இவ்வளோ பெரிய அடுக்குமாடி இருக்கிற ஒரு ஹோட்டலில் ஏதாவது கார் பார்க்கிங் இருக்கா, ஏதாவது டூ வீலர் பார்க்கிங் இருக்கா, அதையும் ரோட்டை தான் ஆக்கிரமிச்சு பைக்கு கார்லாம் விடுறாங்க. இதை ஒரு வழக்கறிஞராக பிரம்மா கேள்வி கேட்டார். வழக்கறிஞர் பிரம்மா அவர்கள் வழக்கு சம்பந்தமாக இவர் எதிராக ஒரு வழக்கு கொடுத்த காரணத்துக்கு ஒரே காரணத்துக்காக அவர் நடைமுறைக்கு பொருட்கள் வாங்க வந்த சூழ்நிலையை பயன்படுத்தி கொண்டு, சாதகமாக பயன்படுத்தி கொண்டு கடைக்குள்ளே அவரை கூட்டி வைத்து ஊழியர்கள் மற்றும் அந்த நிறுவனத்தின் உரிமையாளர்கள் சேர்ந்து கொலைவெறி தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். கொலைவெறி தாக்குதல் சுற்றி சுற்றி அடி அழியாகி அடித்து மிகுந்த வேதனைக்குள்ளையும் அவர்கள் வெந்தவர்களுக்கு வீட்டு. அது மட்டுமல்லாமல் அவர்கள் மூஞ்சி சுடுதண்ணீரை கொண்டு ஊற்றி வழக்கு நடத்துவாயா என்று வழக்கறிஞரை மிகவும் துன்புறுத்தியுள்ளார்கள். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இது மட்டுமல்ல அவருடைய உயிருக்கும் ஆபத்து ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை கொடுத்திருப்பது. ஒவ்வொரு வழக்கும் நடத்தும் வழக்கறிஞருக்கும் இந்த நிலைமை ஏற்பட்டால் இனி பொதுநல வழக்கோ இல்லை ஒரு பொது மக்களின் உரிமையாக அவர்கள் செயல்பட முடியாத ஒரு சூழ்நிலையை நிலவுகிறது. இந்த அச்சம் மிகுந்த வேதனை அளிக்கிறது. புகார் மனு வந்து திருநாட்சவனுக்கு எழுதியிருக்கோம். திருநாட்சவனுக்கு தான் அந்த புகார் மனுவை கொடுத்துக்கிறோம். ஆனால் அந்த கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்யப்படுமா, கிட்ட காவல்துறை வந்து அவங்க மேலே தக்க நடவடிக்கை எடுப்பாங்களான்னு தெரியல. அரெஸ்ட் பண்ணதுக்கே காவல்துறை வந்து ஒரு ஒரு மணி நேரம் நான் காத்திருந்து நாங்கள் பெரிய போராட்டத்தை முன்னெடுத்து கொண்டு வந்ததுக்கப்புறம் இப்போ காவல்துறை அவங்களுடைய வேலையை துரியமாக செய்தாங்க. ஆனால் காவல்துறை இருக்கும்போதும் அடிச்சு கொண்டான வீடியோவே எங்ககிட்ட ஆதாரம் இருக்குது. அந்த ஆதாரத்தை நான் உங்களுக்கு நான் சப்மிட் பண்ணுறேன், அதையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஆனால் திருநாட்சவன் வழக்கு போடாமல் இது நாங்கள் எங்களுடைய போராட்டம் ஓயாது. அவர் வந்து ஒரு கன்சியூமரில் அவர் வழக்கு தொடுக்கிறாரு,
உடனே கூப்பிட்டு வச்சு சட்டரை இறக்கி வச்சு, அதுவும் மெயின் பாளையங்கோட்டைங்கிறது ஒரு பெரிய ஒரு சிட்டி, திருநெல்வேலி மாவட்டத்துக்குள்ள பாளையங்கோட்டை வந்து மிகப்பெரிய ஒரு சிட்டி. அந்த சிட்டியில மெயின் ரோட்ல இவ்வளோ பெரிய அடுக்குமாடி இருக்கிற ஒரு ஹோட்டல்ல ஏதாவது கார் பார்க்கிங் இருக்கா, ஏதாவது டூ வீலர் பார்க்கிங் இருக்கா, அதையும் ரோட்டை தான் ஆக்கிரமிச்சு பைக்கு கார்லாம் விடுறாங்க. இதை ஒரு வழக்கறிஞரா பிரம்மா கேள்வி கேட்டாரு, ஆர்டியில கேட்பியா, தகவலூரி சட்டம் மூலியமா நீ பேசுவியா, புதுநல வழக்கு போடுவியா, கன்சியூமர் போடுவியான்னு சொல்லிட்டு அவர் வாயில சுடு தண்ணியை வெண்ணியை ஊற்றி ஊற்றிருக்கிறாங்க. அடிச்சு அவர் கீழே தள்ளி இருக்கிறாங்க. அவர் நடக்க முடியாம காலு ஃப்ராக்சர் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். அவர் நடக்க முடியாம நடந்து வராரு. அப்பவும் பிடிச்ச அந்த ஓனருக்கு கடை ஊழியர்கள் அந்த ஓனர்கள் எல்லாமே அடிக்காங்க. எங்ககிட்ட வீடியோ ஆதாரங்கள் இருக்கு, இருக்கிறதுனால மட்டும்தான் அவர் மேல நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அந்த ஆதாரங்கள் இல்லைனா கூட எந்த நேரத்தில் நடவடிக்கை இருக்குமான்னு தெரியல. எங்களுடைய போராட்டங்கள் நாங்கள் முன் வச்சுக்கிட்டே இருப்போம். இதுக்கு வழக்கறிஞர் சங்கம் முழுமையாக இங்கிருக்கு தலைவர் செயலாளர் செயற்குழு உறுப்பினர் அண்ணன் எல்லாருமே இங்கே வக்கீல ஒரு 30-40 பேர் திரண்டுட்டோம். இனிமேல் இந்த போராட்டம் ஓயாது. நாங்கள் முடிவுக்கு இதை கொண்டு வருவது திருநாட் செவன் போட்டால் மட்டும்தான் முடிவுக்கு வரும். நீ எப்படி கேஸ் போடலாம், நாங்க எப்படி விற்போம், ஹோட்டல் மேல போடுவியால அப்படின்னு சொல்லி சாதியும் பற்றி ஏசி, நீ வந்து வெள்ளம் பயங்கிறதுனால தான் நீ கேஸ் போட்டு பார்க்கல, ஐயன் மேலே போடுவேல அப்படின்னு சொல்லி அதுக்கு அங்கே இருந்து அந்த துடைப்பாங்க, அதை வச்சு அவர் அடிக்காரு. பின்னாடி இருந்து ஒருத்தன் ஓடி வந்து மிதிக்கான், கீழே உட்காரல. 20 பேர் செத்துட்டு அவங்க சுற்றி எல்லாம் பிஸ்னஸ் நடந்துட்டு இருந்த சட்டரை அழைச்சிட்டு ஆட்களை வெளியே போய் சொல்லிட்டு இந்த பேட்டி மூலம் அடிக்காங்க. இது வேற ஒன்றும் இல்லை, அவர் ஐயர் பார்ப்பனர்கள் அதுதான் அவரை பணக்காரர் இருக்கையிலே அவர் வந்து பணக்காரர் அந்த அதனால சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐயா எங்களுக்கு ஐயப்பாடு உள்ளது. நமஸ்தே. TFL ப்ரோக்ராமிலேக்க் நீங்கள் ஏவருக்கும் ஸ்வாகதம். TFL ஒரு ஹெல்த் கேர் ப்ரோக்ராம் ஆன. சுகர், பிபி, கொலஸ்ட்ரால், அமிதவண்ணம், ஆத்மவிசுவாசக்குறவ, பயம், அலர்ஜி, மைக்ரேன், டென்ஷன் தொடங்கி 18 காரியங்களுடைய ஆஸ்வாசத்தின TFL பரிசீலிக்கும். ஒரு திவசத்தின்டே முழுவൻ സമയവും ഊർജ്ജസ്വലമായിരിക്കാൻ 40 മിനിറ്റ് മാറ്റിവെക്കൂ. TFL പരിശീലിക്കാൻ ഭക്ഷണക്രമത്തിൽ മാറ്റം വരുത്തേണ്ടതില്ല. TFL ഒരു പ്രായോഗിക പരിശീലന ക്രിയയാണ്. ജാതി മത ഭേദമന്യേ സ്ത്രീ പുരുഷ വ്യത്യാസമില്ലാതെ 15-70 മധ്യേ പ്രായമുള്ള എല്ലാവർക്കും TFL പരിശീലിക്കാം. I started practicing TFL. Now my sugar level is normal and I feel more energetic. TFL is a wonderful program. കേരളത്തിലെ എല്ലാ ജില്ലകളിലും TFL പരിശീലനത്തിന് സെന്ററുകൾ വരുന്നു. TFL നെ കുറിച്ച് കൂടുതൽ അറിയാൻ വിളിക്കൂ. TFL.